இனதருமை நண்பர்களே, இப்போ சிவனுடைய மனைவி பார்வதி அவங்க குளத்தில் குளிக்கணும்னு போகிறாங்க. போகிற பொழுது யாராவது காவல் காக்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு சென்ற அந்த மஞ்சளை கூம்பாக வைத்து ஒரு உருவத்தை தயாரிக்கிறார். அவர் தான் கணேசன். அந்த குழந்தைய வந்து காவல் வச்சுட்டு தான் குளிக்க போயிட்டாங்க. யாராவது வந்தாக்க உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மேலே மேட்டில் விட்டுட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்போ சிவன் வராரு. சிவன் வந்துட்டு உள்ளே போக முயற்சிக்கிறார். இந்த குழந்தை விட மாட்டேங்குது, உள்ளே போகக்கூடாது, அங்கே பார்வதி அம்மா குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னா. நான் கணவன் தான் என்னை எவ்வளவோ சொல்லி வாதாட்டம் பண்ணார், ஒன்றும் கேட்கல. அதனால் இவர் டக்குன்னு அவர் தலையை வெட்டிட்டார். குழந்தையோட தலையை குழந்தைன்னு பார்க்காம கோபத்தில் வெட்டிட்டார். வெட்டினோடனே இப்போ தலை வேற முண்டமாக கிடக்குது. பார்வதி அம்மா குளிச்சுட்டு வெளியே வராங்க. எங்கட குழந்தைய காணணும்னு பார்க்குறப்போ குழந்தை வந்து தலைவரமாக முண்டமாக கிடக்குது. அவங்க அழுகுறாங்க. எனக்கு என்னுடைய நான் உருவாக்கிய குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு சிவனுக்கு என்ன செய்யணும்னு புரியல. உடனே சில பேரை ஏவி, நீங்கள் போங்க, இந்த பக்கம் போயிட்டு வடக்கு பக்கம், அதாவது தாயார் வந்து வேறு பக்கம் திரும்பி இருக்கணும், அந்த குழந்தையோ எந்த ஜீவராசியோ வடக்கு பக்கம் தலையை வச்சுட்டு படுத்துரு. நீங்கள் முத முதல் பார்க்குறப்ப வடக்கு பக்கம் தலையை வச்சுட்டு படுத்துருந்தா அதை தலையை வெட்டிட்டு வாங்க, நாம் இந்த குழந்தைய உயிராக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இவங்க அப்படி போய் தேடி போகிறப்ப முதல்ல ஒரு யானை தான், யானைக்குட்டி இதான் இவர் சொன்ன மாதிரி, சிவன் சொன்ன மாதிரி படுத்துருக்காங்க. இவங்க தலையை விட்டுட்டு அந்த யானையுடைய முண்டை தகடையை அங்கேயே போட்டுட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு வராங்க. வந்துட்டு இப்போ ரெண்டு யானைச்சு கணேசனுடைய உடம்பையும் அந்த யானையுடைய தலையும் இணைச்சி, குட்டி யானையுடைய தலையும் இணைச்சி ஒரு உருவத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ அவர் தான் விநாயகர் உருவாகி ஆயிடுச்சு. இப்போ இந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்கனாக்கா, பிள்ளை யார், என்னுடைய பிள்ளை யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உன்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அதேபோல் தான் கணேசன் பிள்ளையாராக மாறுறாரு. அந்த பார்வதி அம்மா முதல்ல கேட்ட கேள்வி, நான் உருவாக்கிய குழந்தை எங்கன்ற மாதிரி பிள்ளை யார், நான் உருவாக்கிய பிள்ளை யார் என்கிறப்ப பிள்ளையாருங்கிற பேரும் விநாயகர், கணேசன் பிள்ளையார் அப்படிங்கிற பல பேர்களில் அவருக்கு வந்து வருது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே.